அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள் கிழமை தேய்பிரை ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அஷ்டமி திதி காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பிறகு நவமி திதி மறுநாள் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது யோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை மற்றும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம் லக்னத்திலேயே கேது தனுசில் குரு பகவான் மகரத்தில் ஷனி பகவான் மீனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியனும் புதனும் இன்று என்ன செய்யலாம் வளர்ப்பு பிராணிகள் வாங்க பழைய வாகனம் விற்க கடன் பைசல் செய்ய தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாகப் பார்ப்போம் மேஷராசிக்காரங்களே சத்தியம்தான் நாம் பெற்ற வரங்களிலேயே மிகச்சிறந்த வரமாகும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க சத்திய வழியில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்வீங்க சத்தியவான்களாக இருக்கக்கூடியவர்களை வணங்கி எப்பொழுதும் சாதித்து காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய தினம் நான்காவது வீட்டை விட்டு விலகி ஐந்தாவது வீடாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழைகிறாருங்க அது மட்டும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் புதனோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார புது திட்டங்கள் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் மறுபடியும் நிகழ்ந்து விடக்கூடாது அதனால் நாம் இனிமே எச்சரிக்கையாக இருக்கணும் கராராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரையே நீங்கள் சில திட்டங்களை எல்லாம் வகுத்துக்கொண்டே இருப்பீங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும் ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் சந்தித்து இன்றைய தினம் நீங்க சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துல சில சீர்திருத்தங்கள் செய்கிறது மாற்றி அமைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைக்கு வெற்றி அடையுங்க அது மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதியில் இருக்கிற பகுதியை கொடுத்துட்டு நகரப்பகுதியில் ஏதாவது மனை வாங்கலாமா அல்லது கட்டின வீடு வாங்கலாமாங்கிற யோசனைகளும் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திர அலைச்சல்கள் இருக்கும் சோர்வு களைப்பு இருக்கும் கொஞ்சம் உடல்நலக்குறைவும் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக முன்கோபம் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு பேச்சிலேயும் நீங்கள் வந்து கம்பீரமாக பேசி சில முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும் வழக்கிலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே தவறு என்று நினைப்பதை செய்யக்கூடாது ஆனால் சரி என்று நினைப்பதை செய்வதை தள்ளி போடக்கூடாது அதனால் தாங்க நீங்கள் மனசில் சரின்னு எதையாவது தோணுச்சுன்னா உடனடியாக அந்த விஷயத்தை பேசுருவீங்க மனசில் சரின்னு தோன்றிய சில செயல்களை உடனடியாக செய்து முடித்து காட்டுவீங்க அப்படிப்பட்ட நீதிமான்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதம் ஆக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் வலிமையாக உட்கார்ந்துருக்கு அதாவது நீசமானாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று உட்கார்ந்து பேசாமல் இருந்து வந்த சில சொந்தக்காரங்க மறுபடியும் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எதிர்ப்புகளையும் கடந்து எதிர்நீச்சல் போட்டு இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க ஆனால் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விட்ட பிறகு அடடா இது மாதிரி நாம் பண்ணியிருக்கலாமே இப்படி செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து மிச்சமாக இருக்குமே இப்படியெல்லாம் சில நேரங்களில் தோன்றுங்க உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வீடுமனை விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க ஆனாலும் இன்றைய தினம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும் தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க மூன்றாம் இடத்தை விட்டு விறகி நான்காவது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்து பத்தாம் இடத்தை இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எதிர்பார்த்ததும் நல்ல விதத்தில் முடியுங்க வியாபார வகையில் சின்ன சின்னதாக தடங்கல்கள் இருக்கிற மாதிரி சில நேரங்களில் தோன்றும் இருந்தாலும் இன்றைக்கு லாபம் உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க ஆனால் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் நண்பர்களுடன் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்படி ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கெல்லாமே கொஞ்சம் குறையுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே படிப்பவன் அறிவை பெருக்கிக் கொள்கிறான் ஆனால் சிந்திப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறுகிறான் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க படிக்கிறதோடு மட்டுமல்லாமல் படிப்பதை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி சிந்தித்து எல்லா வகையிலுமே செல்வந்தர் கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தைரியம் அடிமனசுக்குள்ளார இருந்து பொறுத்தது போதும் பொங்கி எழு தவறுகள் எதுவாக இருந்தாலும் தட்டி கேளு அப்படின்னு உங்க ராசிநாதன் புதன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பல விஷயங்கள்ல ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க அது காரணம் கடந்த ஒன்றரை வருஷமாக உங்கள் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து அதனால் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த ராகு உங்கள் ராசியை விட்டு விலகிட்டார் அப்படி இருக்கிறதுனால தெல்ல தெளிவாக அதிரடி முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் அதெல்லாம் இன்னைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வீட்டை விட்டு விலகி மூன்றாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார் எல்லா வகையிலும் எல்ல செல்வாக்கு அதிகரிக்குங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல உணவு துணி வகைகள் மருந்து கெமிக்கல் பெயிண்ட் வகைகள் இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் இன்றைக்கு கிடைக்குங்க அதே போல் உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்து அது மட்டும் இல்லாமல் யோகாதிபதி சுக்கரணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு தனி செல்வாக்கு அதிகரிக்குங்க உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க இன்றைய தினம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வீடு சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேசலாம் பேசி நல்ல ஒரு முடிவுக்கும் வரலாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும் தடைப்பட்டு சில காரியங்கள் முடிவடைங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக கடகராசிக்காரங்களே எந்த தொழிலும் இழிவு இல்லை தொழில் எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவாகும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஒரு தொழிலை தொடங்கி அதில் முழுமையாக ஈடுபட்டு ஜெயித்து காட்டக்கூடியவங்க நீங்கதாங்க இன்றைய தினம் உங்களுக்கு பரவாயில்லைங்க காலை எட்டே முக்கால் மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு நீங்கள் சுறுசுறுப்பாயிடுவீங்க கடந்த மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் செலவுகள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகுங்க சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு காலை எட்டே முக்கால் மணியிலிருந்து നിങ്ങൾ ജയിച്ചും കാട്ടുവീ புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும் பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகுங்க பூசம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசணும் ஆவேசப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க ஏன்னா கண்டகச்சினை நடந்துட்டுருக்குங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்கலாங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க காலை எட்டே முக்கால் மணிக்கு பிறகு எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் சூரியன் நான்காம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார் தனாதிபதி சூரியன் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார் நீசம் அடைந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறது வீட்டை வந்து புதுப்பிக்கிறது சீர்திருத்தம் அந்த மாதிரியான செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க மின்சார சாதனங்கள் மின்னணு சாதனங்கள் அதெல்லாம் கூட வாங்குவீங்க வியாபாரம் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல வாடிக்கையாளர்களும் விரும்பி வருவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் அதிகரிக்குங்க உத்தியோக வகையில் இன்னைக்கு சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து வேலை சுமை இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்க வேகமாக பல வேலைகளை முடிச்சு அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க ஆறாம் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது ஒருத்தவங்களையும் நம்பி எதையும் நாம் பேச முடியலையே பேசினாலும் தப்பு தப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க அது மட்டும் இல்லாமல் தள்ளி போன விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு மெரும் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் காலை எட்டே முக்கால் மணியிலிருந்து வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே தன்னைத்தானே அடக்கிக்கொள்ள முடியாதவனை அவனது கோபமே அழித்து விடுகிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் கோபம் குடியை கெடுக்குங்கிறதை அறிந்து கொண்டு சாத்வீகமாக சமாதானமாக சந்தோஷமாக இருந்து எதையும் செய்து காட்டுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்குதுங்க சில தினங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் காலை எட்டே முக்கால் மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைறாரு அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க குறிப்பாக காலை எட்டே முக்கால் மணியிலிருந்து மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க மகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க ஆவேசமாக பேசுவதையெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளை எல்லாம் தவிர பாருங்க அது மட்டும் இல்லாம ஞாபக மறதியால விலை உயர்ந்த தங்க நகைகளை இழந்துடக்கூடாது அந்த வகையிலேயும் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா நல்லா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நினைத்த காரியங்கள் எல்லாமே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிறைவேறுங்க முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு அரசு காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க சனி பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனாலும் செவ்வாய் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறதுனால பெரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் இன்றைக்கி மந்தமாக தாங்க இருக்கும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது வேலையாட்களையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் அப்புறம் கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க மற்றபடி உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட வேவு பிடிக்கிறது அதாவது நீராவி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் நுழைஞ்சதுனால எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரங்களை படைகளால் சாதிக்க முடியாததையெல்லாம் தந்திரம் சாதித்துவிடும் அதனால தாங்க நீங்கள் பஞ்சதந்திரங்களையும் பயன்படுத்தி இடம்பொருள் ஏவலறிந்து சமயோஜித புத்தியுடன் பேசி எல்லாவற்றிலும் சாதித்து காட்டுவீங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு பலமாக நீசம் பெற்று பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உதவுகிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தள்ளி விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க உங்கள் ராசியை செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கிறதுனால காரம் உப்பு அதிகம் உள்ள உணவுகளை சாப்பாட்டில் சேர்த்துக்காதீங்க அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு துவர்ப்பு சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் துவர்ப்பு சுவைக்கு அதிபதியாக இருக்கிறார் அதனால் துவர்ப்பு சத்துள்ள வாழைப்பு அந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க பதினோராம் இடத்தை விட்டு விலகி பனிரெண்டாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறதுனால வீட்டில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பழுது இருந்துக்கிட்டே இருக்கும் வாகன பழுது இல்லைன்னா வந்து சமையல் சில சாதனங்கள் பழுதாகிறது இந்த மாதிரி சிலதெல்லாம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் விஐபிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மனசுக்குள்ளார புது புது சிந்தனைகள் அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆன்மீகத்திலேயும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க முடியாத சில விஷயங்களெல்லாம் இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக முடியுங்க நாலாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க அதே மாதிரி தனத்தில் வாகனத்தில் அதிவேகமாக செல்ல வேண்டாம் கொஞ்சம் மிதமான வேகத்துடன் செல்வது நல்லதுங்க வியாபாரத்தில் போட்டிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனாலும் சின்ன சின்ன விளம்பரத்தால் இன்னைக்கு அதிகமான லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் மேல் மூத்த அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக பேசுவார் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே கடன் பகை நோய் இந்த மூன்றிலும் மிச்சம் மீது எதுவும் வைக்கக்கூடாது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி உடனுக்குடன் எல்லாவற்றையும் தீர்த்து விட வேண்டும்ங்கிறதுல குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க பத்தாவது வீட்டிலிருந்து விலகி பதினோராவது வீடாகிய லாப வீட்டுக்குள்ளார இன்னைக்கு நுழைகிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்குங்க வியாபார விஷயமாக ஏதாவது பேசணும்னா பங்குதாரர்கள்ட பேசுறதோ அல்லது வந்து வீட்டு உரிமையாளர் அல்லது கடை உரிமையாளர்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பேசலாம் அதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க துணி உணவு மருந்து கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் எல்லாமே இன்றைக்கு கிடைக்குங்க ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டாவது வீட்டில் மறைந்து கிடக்கிறாரு இருந்தாலும் இன்றைய தினம் சந்திரன் இருக்கிற வீட்டிலேருந்து ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க வீட்டை கொஞ்சம் பழுது பார்க்கறது மராமத்து பணிகள் எல்லாம் செய்கிறது அந்த மாதிரியான சுபச்செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் அதெல்லாம் குறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் உத்தியோக வகையிலேயும் இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க பத்தாமாதிபதி சந்திரன் பதினோறாவது வீட்டுக்குள்ளார் நுழஞ்சதனால் எல்லா வகையிலும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் சின்ன சின்னதாக உங்கள் மேலே போட்டி பொறாமைகள்லாம் சக ஊழியர்கள்கிட்ட இருக்கும் இருந்தாலும் இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மூத்த அதிகாரிகள்கிட்ட ஏதாவது உதவிகள் கோரிக்கைகள் அதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம் அதெல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு வந்து முடியுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பரவாயில்ல எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும் ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு பிறகு ஆதாயம் உண்டாகுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க சகோதரங்களால் சின்ன சின்னதாக சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால கூட பிறந்தவங்களுடன் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே வளமையில் மட்டுமல்ல வறுமையிலும் துணை நிற்பவனே உண்மையான நண்பனாகிறான் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் வசதி வாய்ப்பு வந்த பிறகு வந்து குவீரங்களெல்லாம் விட்டு விட்டு வறுமை வாய்ப்பட்டிருக்கும் பொழுது யார் உதவினார்களோ அவர்களுக்கு இறுதி வரை நன்றி மறவாமல் ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்து கொண்டே இருக்கக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க ஒன்பதாவது வீட்டை விட்டு விலகி பத்தாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் உழைகிறார் அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒரு தொழில் தொடங்க தா இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் வாடிக்கையாளர்கள் வருவாங்களா இப்படியெல்லாம் ஒரு மினி சர்வே எடுக்கக்கூடிய அளவிற்கு அறிவாளிகள் நீங்க தாங்க ஆழம் பார்த்து தான் நீங்கள் எப்பொழுதும் காலை வைப்பீங்க அப்படி இல்லாமல் கரையில் நின்றுகிட்டே இதை செய்தடலாம் அதை செய்தெல்லாம் அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் கனவுகள் காண மாட்டிங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான முடிவுகள் நிறைய நீங்கள் எடுப்பீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் சேமிக்க முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைய தினம் வெற்றிகரமாக முடியும் சாதிச்சும் காட்டுவீங்க உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து அதனால வேறு மொழி பேசுறவங்க வேறு இனத்தை சார்ந்தவங்க அவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் பலவீனமா உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்க அக்கறை காட்டினீங்கன்னா நல்லது லேசா தலை சுத்தல் அது மாதிரிலாம் கொஞ்சம் வரும் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடும் தேவைப்படுதுங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க பாரம்பரியமான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க உத்தியோகஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே பலம் பொருந்திய நூறு கைகளை விட ஒரு நல்ல மூளையே மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் அதனால தாங்க நீங்க உடல் பலத்தை விட மூளை பலம் அதிகம் உடையவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ராஜதந்திர நடவடிக்கைகளால் சூழ்ச்சிகளையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்களுக்கு ஆதரவாக பாக்கியாதிபதி சூரியன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்குங்க தந்தை வழி உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை சந்திக்கிறது எல்லா முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகுங்க பேங்க் லோனுக்கு ஏற்கனவே நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இன்னைக்கு நேரில் போய் பார்க்கலாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையுங்க குறிப்பாக இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தள்ளி விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் பொதுவாகவே உங்க ராசிக்கு கடந்த மூன்று நான்கு நாட்களாக இருந்து வந்த மந்த நிலை அதெல்லாமே இன்றைக்கு மாறும் சுறுசுறுப்பாக இருந்து சில வேலைகளை முடிப்பீங்க இதோ வருது அதோ வருதுன்னு நினச்சி டெய்லி ஏமாந்து போன தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் இன்றைக்கி பரவலாக சூடு பிடிக்கும் வாடிக்கையாளருடைய ரசனை என்ன அவங்க எதை விரும்புகிறாங்க எந்த மாதிரியான விலையில் இந்த பொருள்லாம் கிடைச்சா அவங்க வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதற்கு தகுந்தார் போல் தள்ளுபடி விற்பனை எல்லாம் செய்து எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோக சமூகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே எடுத்தால் குறைவது செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி அதனால் தாங்க அழியா செல்வமாம் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கஞ்சியோ கூழோ குடித்தாலும் பரவாயில்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை பெரிய படிப்பு படிக்க வச்சுனுங்கிற ஒரே உறுதியோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்குது அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கு ngay. <coughs> திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வேண்டாங்க அந்த வகையிலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவசரப்படாமல் இருக்க பாருங்க அதே மாதிரி கோபப்படக்கூடாதுங்கிற முடிவோடு நீங்கள் இருந்தாலும் உங்களை குத்தி கோபப்படுத்துகிறவங்க இன்னைக்கு இருப்பாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப அவஸ்தையாக இருந்ததுங்க அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா வகையிலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஆதாயம் எல்லாம் உண்டுங்க ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு விபத்துகள் பண இழப்புகள் நண்பர்களால் தொந்தரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்திலையும் முடியுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்துல கோபப்படாமல் வாடிக்கையாளர்கள்கிட்ட கோபப்படாமல் அதே மாதிரி வேலையாட்கள்கிட்ட கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சின்ன சின்னதாக மோதல் வரும் சக ஊழியர்களோட ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக ஏதாவது பேசினாலும் கண்டுக்காதீங்க அப்புறம் அவங்களுடைய மனசெல்லாம் மாறி உங்களை நல்ல விதமாக பேசுவாங்க இன்றைய தினம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே பிறர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவனே அறிவாளியாகிறான் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க வெற்றி பெற்ற மனிதர்களின் சுயசரிதைகளை எல்லாம் படித்து கொண்டிருப்பவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சுத்தி முத்தி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க என்ன மாதிரி தவறு செய்து பாதிக்கப்படுறாங்க அப்படியெல்லாம் நாம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது என்று தெள்ள தெளிவாக மனதளவில் முடிவெடுக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுக்கு பரவாயில்லைங்க ஆதரவாக புதன் இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குரு பகவானும் பக்கபலமாக இருக்கிறதுனால வியாபாரத்துல இன்னும் கொஞ்சம் லாபம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் கடையை கொஞ்சம் பெருசு அனுபவமிக்க வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கலாமா பங்குதாரர்களை மாற்றலாமா அல்லது ஷேர் என்ன கொஞ்சம் மாற்றி கேட்கலாமா இந்த மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் லாபம் உண்டுங்க அதோடு மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது விஐபிகளின் ஆதரவோட அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்குது சதயம் நட்சத்திரக்காரங்க நிதானமாக இருந்து எது செய்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சவால்களில் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க முன்னேற்றம் உண்டு பணவரவும் உண்டு அது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க ஆனாலும் ஏழரைச்சனை நடக்கிறதுனால மறதியால் சின்ன சின்னதாக சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பழைய கசப்பான சம்பவங்களை மறுபடியும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை செதஞ்சு போயிடுங்க அப்படி இருக்கிறதுனால பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாங்க உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் இருக்கிறதுனால முன்னேறுவீங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே தாய் அன்பை போல் கலப்படமே இல்லாத பூரணமான முழுமையான பரிசுத்தமான அன்பை எவரிடமும் எப்போதும் காண இயலாது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று சொல்லி தாயாரை எப்பொழுதும் வணங்கி வளர்ந்து கொண்டே இருப்பீங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்துக்குள்ளார இன்னைக்கு நுழைகிறார் அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வரும் தெள்ள தெளிவாக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க இதோ வருது அதோ வருதுன்னு நினச்சி ஏமாந்து போன தொகை இன்றைக்கி தவறாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன பணத்தை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இனந்திரியாத ஒரு பதட்டம் ஒரு பயம் அடிமனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனால் சனி பகவான் பத ாம் இடத்துல இருக்கிறதுனால பயத்தை எல்லாம் தள்ளி விட்டுட்டு தைரியமாக இன்னைக்கு சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உங்களை நம்பாத சில அதிகாரிகள் இன்னைக்கு நம்புவாங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க திறமசாலி கடின உழைப்பாளிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சில உரிமைகளை உங்களுக்கு தருவாங்க சலுகைகள் தருவாங்க அதன் மூலமாக அலுவலகத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க அதே மாதிரி வியாபாரஸ்தானம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கார் அப்படி இருக்கிறதுனால அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு லாபமும் உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பரவாயில்ல நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் ரெட்டிப்பு யோகம் இன்றைய தினத்தில் உண்டு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்திலேயும் செல்வாக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரனும் உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கல்யாண விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க பேசலாம் பழைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் தேடி வருவாங்க அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தாலும் இன்றைய தினத்துல ஆதாயம் உண்டு பேங்க் லோனுக்கும் இன்றைக்கு நீங்க முயற்சிகள் செய்யலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது நம்முடைய உடம்பில் கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியங்க முகத்தை நாம் பார்க்கும் பொழுது முதல்ல நாம் கண்ணை தான் நாம் பார்க்குறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் கண் பார்வை பற்றியெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்குங்க ஜாதக அலங்காரம் மங்களேஸ்வரியம் உள்ளிட்ட பல ஜோதிட நூல்களில் யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் கண் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க பிருகத் ஜாதகம் அப்படிங்கிற நூலில் நேத்திரஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் எந்தெந்த கிரகங்களெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு வசீகரமான கண்களெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க நம்முடைய ஜாதகத்தில் லத்துக்கு இரண்டாம் இடம் கண்ணுக்கு உரிய இடமாகும் அந்த லக்குனத்துக்கு இரண்டாம் இடம் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது தனம் வாக்கு கல்வி குடும்பம் இப்படி பலவிதமான நன்மைகளையெல்லாம் தரக்கூடிய இடம் அந்த ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல நல்ல கிரகம் உட்கார்ந்துருக்கணுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இடது கண்ணுக்கு அதிபதியாக சந்திரன் வராருங்க வலது கண்ணுக்கு அதிபதியாக சூரியன் வரார் அப்போ சந்திரனும் சூரியனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலருக்கெல்லாம் இடது கண் ரொம்ப வலிமையா இருக்கும் அப்படின்னா சந்திரன் அவங்க ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் வலதுகன் சிலருக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படி இருந்தால் சூரிய பலத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சூரியனுடைய ரேகைகள் கதிர்கள் உங்கள் மேலே அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த பார்வை இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ அந்த பார்க்கும் விதம் இருக்கு இல்லைங்களா அதுக்குரிய கிரகம் வந்து சுக்கரன் அப்போ சூரியனும் சந்திரனும் கண்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் கண்ணுக்கு ஒரு வசீகரத்தை உண்டாக்குறது சுக்கரன் தாங்க பார்வையிலேயே மயக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சிலர்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் உடனே நமக்கு மனசெல்லாம் போயிடும் அப்படி அந்த பார்வையில ஒரு காந்த சக்தியை உண்டாக்கக்கூடிய வலிமை சுக்கரனுக்கு தாங்க உண்டு அதனால நம்ம ஜாதகத்துல சுக்கரன் நீசம் அடையாம பகை கிரகத்தோடெல்லாம் சேராம கொஞ்சம் வலிமையாக இருந்துட்டால் கண்ணாலேயே நாம் எல்லாரையுமே வீழ்த்த முடியும் அந்த பார்வை ஒன்றாலேயே நாம் பல காரியங்களை எல்லாம் சாதித்து காட்ட முடியும் அதே போல் நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய மகான்கள் யோகிகள் தவசிகள் ரிஷிகள் இவங்களெல்லாம் நாம் போய் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பார்வை நம்ம மேலே படாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் அடிமனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க கண்களில் இருக்கக்கூடிய அந்த பார்வை திறன் குறையாமல் இருக்கணும் அதுக்கு வந்து சுக்கரன் நமக்கு பலமாக இருக்கணும்

சிலருடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டு திரண்ட கண்ணாக இருக்கும் அப்போ சுக்கரன் சூரியன் சந்திரன் நம்ம ஜாதத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சிலருக்கு வந்து உள்ளங்கண்ணாக இருக்கும் கொஞ்சம் கண் வந்து உள்ளே போயிருக்கும் அப்போ வந்து சுக்கரனோ அல்லது சந்திரனோ சூரியனோ பலவீனமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்கெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு கடின உழைப்பால் ஜெயிச்சு காட்டுவாங்க சிலருடைய கண்களுடைய விழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே திரண்டு வந்து விழறத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து செலவு பாளிகளாக வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பாங்க இருப்பாங்க அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அங்க சாஸ்திரத்தில் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க அப்போ சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் நல்லா இருக்கணும் ஒரு சில நமக்கு மனசுக்கு பிடித்தமானவங்கள கண்ணே மணியே முத்தேன்னு தான் நாம் வந்து பாராட்டுறோம் மூக்கே அப்படின்லாம் நம்ம பாராட்டுறதில்ல பல்லே உதடேன்னு பாராட்டுறதில்லை அப்போது ஒருத்தவங்க மனசுக்கு பிடித்தவங்களையும் நாம் வர்ணிக்கும்போது கூட சுக்கிரன் சூரியன் சந்திரனை சொல்லித்தான் நம்ம அழகாக வர்ணிக்கிறோம் கண் வந்து யாருக்கெல்லாம் மான் விழியாக மருளக்கூடிய விழியாக இருக்கும் அப்படிங்கிறத நாளைய தினத்தில் விரிவாக பார்ப்போம் நெஞ்சிற்கினியவர்களே சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்